இந்த வீட்ல யாருக்காச்சும் பொறுப்பு இருக்கா? நவம்பர் பிறந்து 4 நாள் ஆச்சு. இன்ன இந்த காலண்டர் கூட திருப்பாம வச்சிருக்காங்க. தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கா? தீபாவளி வர வர போது இன்னேர அவங்கள வந்திருக்கணுமே. தீபாவளி வரப்போதுல ஃபுல் ஃப்ராக் வேணும், அதுக்கு மேட்சிங்காக ஷூ வேணும், கிளிப்பு வேணும், போ வேணும், இதெல்லாமே எனக்கு மேட்சிங் மேட்சிங்காக வேணும். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் வாங்கினா எனக்கு என்ன வாங்குறது? பா, எனக்கு 1000 வாலா, 100 வாலா, 500 வாலா எல்லாத்திலையும் ரெண்டு ரெண்டு வேணும். அதுக்கப்புறம் லட்சுமி வெடி, குறி வெடி, யானை வெடி, மங்கள் வெடி, மாரியாத்த வெடி, எல்லா வெடியும் வேணும். முக்கியமாக படத்துக்கும் போகணும். அப்புறம் ஐஸ்கிரீம் அண்ட் பாப்கார்ன் மஸ்ட். என்னடா மஸ்ட்? வீட்டில் அத்தியாவசிய பொருள் வாங்க வேண்டியது எவ்வளோ இருக்குது தெரியுமா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தீபாவளிக்கு பலகாரம் கொடுக்கணும். லட்டு, ஜிலேபி, பூந்தி, மிச்சர், முறுக்கு, வடை, போண்டா, பஜ்ஜி, இதெல்லாம் செய்யறதுக்கு 5 லிட்டர் எண்ணெய், 1 லிட்டர் நெய், 1/2 கிலோ முந்திரி, இதுக்கெல்லாம் எப்படி ஒரு 6-7 ரூபா செலவாகும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்து வைங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வருஷமாச்சு தீபாவளிக்கு சோஃபா வாங்கியே ஆகணும். நானும் வாங்கியே ஆகணும். உனக்கு கொடுத்த கடனை திருப்பி வாங்கியே ஆகணும். இந்த வருஷம் மட்டும் நான் கொடுத்த காசு எனக்கு திருப்பி வரல. இந்த கழுத்து வட்டி கழுத்து யாருன்னு பார்ப்பேன். இந்த தீபாவளிக்கு இவ்வளவு செலவு இருக்கா? அப்ப தீபாவளி முடிஞ்சோடனே நம்மளுடைய நிலைமை. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்குங்க? மானஸ், ஆராதனா, ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அம்மாம்மா, ஒன்றும் இல்லை. சரி வாங்க சாப்பிட போகலாம். பசிக்கல அம்மாம்மா, பசிக்கல. ஏடி சுப்பு, என்னாச்சு இதுகளுக்கு? பட்டாசு வேணும்னு நட முடிச்சிட்டு இருக்காங்கங்க. பட்டாசா? ஏடா தீபாவளிக்கு 4 நாள் இருக்குல்லடா, அதுவும் இல்லை பட்டாசு. என் ஃப்ரெண்டு மோஹிந்த். அம்மாம்மா, என் ஃப்ரெண்டு மோஹிந்த். ஏய் கமலடி, என் ஃப்ரெண்டு மோஹிந்த் ஒரு பாக்ஸ் முடிஞ்சு 2வது பாக்ஸே வாங்க போறான். ஆனா நீங்க பட்டாச கண்ணல கூட காமிக்க மாட்டேங்கறீங்க. பட்டாச இருந்தா தூங்குவேன், பட்டாச இருந்தா சாப்பிடுவேன். அம்மாமா, பட்டாச இருந்தா தான் தூங்குவேன், பட்டாச இருந்தா தான் சாப்பிடுவேன். அவங்க அப்ப ஒரு கிறுக்கே, ஒரு மாசம் முடி வாங்கி தருவியா? நான் அப்படியா? ஆமா. ஏண்டி சுப்பு, ஏண்டி சொல்லுதுங்க? உண்மையே தானே சொல்றாங்க. ஓ, 3 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. அப்ப பட்டாச இருந்தா தான் எல்லாம் செய்வீங்க அப்படிதானே? ஆமா. கண்ண மூடுங்கடா. இப்ப கண்ண திறடா மானசா. இந்த கவரையும் ஓட்டு இங்கே பார்த்த மாதிரி இருக்கே. அதுவும் முக்கியம், போய் பட்டாசு வெடிக்கலாம் வா. ஏ, இது பயங்கரமான வெடி, லட்டு நினைச்சு தின்றாது. சரி இந்த கொடுறோம். வெடிச்சா எப்படி இருக்கும்? மா, நாங்க வெடிக்கவே இல்லமா. வெடிக்காம தான் இவ்வளவு குப்பை இருக்காங்க. குப்பையா? கார்த்திக் தீபம், நியூ இயர், அடுத்த தீபாவளி. ஆமா, இப்பவே எல்லா பட்டாசையும் கொடுத்து விட்டீங்க, இப்ப தீபாவளிக்கு என்ன பண்றது? ஒண்ணும் இல்லடி சுப்பு, 2 பிஜிலி வெடி பாயிண்ட் வாங்கி தந்தா அதை வெடிச்சு முடிக்கிறதுக்குள்ள தீபாவளி முடிஞ்சு போகும். இவங்களும் டயர்டாயிருவாங்க, நமக்கு காசு மிச்சம். சூப்பருங்க. அப்புறம் நாளைக்கு சோஃபா பார்க்க போறோம்ல? போறோம் போறோம். என்ன நடந்தாலும் இவ விஷயத்த மறக்க மாட்டேங்கிறாயா? என்னங்க இவ்வளவு பெரிய கடைக்கு கூட்டு வந்திருக்கீங்க? இங்க எல்லாமே 50,000-60,000 மேல இருக்கும் போலயே. அதுதான்டி உன இங்க கூட்டு வந்தேன். அப்புறம் போனஸ் பணத்தை எப்படி காப்பாத்துறது? கேட்டேன் சார், நீங்க பேசினது கேட்டேன், நான் பேசினது கேட்டேன். ஐயோ தம்பி, என் பொண்டாட்டி போட்டு கொடுத்துறாங்க, ரொம்ப மோசமானவ தம்பி. இங்க இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் அதிக விலை கிடையாது சார், எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். தம்பி, இப்படிதான் எல்லா கடைக்காரங்களும் சொல்லுவாங்க, கடைசி 50,000-60,000 பில்லு போடுவாங்க. நம்பலைனா இங்க இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட விலையும் டீடைல்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது அஃபோர்டபுளா இருக்கோ, நீங்க அதை எடுத்துக்கோங்க சார். பெட் எல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்குதுங்க. ஆமா சுப்பு. ஏய் சுப்பு, இங்க பாரு, புசு புசு பெட். என்னங்க பண்றீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. என் ஃப்ரெண்டு அந்த புறம்போக்கு பண்றாச்சு, இந்த பெட்டத்தை 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஏகப்பட்ட பந்தா பண்றேன்.
இங்க என்ன 16,469 ரூபாய் போட்டுருக்கு. தம்பி தம்பி ஒரு நிமிஷம் வாங்க சார். சொல்லுங்க சார். இந்த பெட் ரேட் என்ன சார்? இந்த மேட்ரஸ் வந்து 16,000 சார். 10% டிஸ்கவுண்டோட தருவோம் சார். அது மட்டும் இல்லாம 5 இயர்ஸ் வாரண்டியோட கிடைக்கும் சார். சூப்பர் தம்பி. ஏ சுப்பு, இதே வாங்கிடலாண்டி. வாங்கிடுவோம் வாங்கிடுவோம். கிடைக்கும் ஃப்ரீ கிஃப்ட்ஸா? என்னென்ன தர்றீங்க? கார்னர் ஸ்டாண்ட், சைட் பாக்ஸ், பீம் பேக், இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு மேம். நீங்க வாங்க ஃபர்னிச்சரோட பிரைஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்ஸும் டிஃபர் ஆகும். ஆக்சுவலி நாங்கள் வாங்குற ஐடியாலே இல்ல, ஆனா மற்ற கடை கம்பேர் பண்ணும்போது இங்கே பிரைஸும் கம்மியா இருக்கு, ஆஃபரும் நிறைய தர்றீங்க தம்பி. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் நம்ம வெங்கட் சுலோச்சனா ஃபர்னிச்சரோட 20th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றோம். இதை செலிப்ரேட் பண்ற வகையில நம்ம கடையில் இருக்கிற 20 வகையான ப்ராடக்ட்ஸ்ல 30,000 மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் நீங்க ஏதாவது வாங்கினீங்கன்னா அதை நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு 20,000 உங்களுக்கு தருவோம். இது போக உங்களோட பழைய ஃபர்னிச்சர் ஐட்டம் நம்ம கிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. இஎம்ஐ ஆப்ஷன் இருக்காமா? ஏ சும்மா ரெடி, இதனாச்சும் ரெடி கேஷ் கொடுத்து வாங்குவோம் நம்ம. தம்பி இதுல எல்லா கலரும் கிடைக்குங்களா? கிடைக்கும் சார். அப்புறம் இது ப்ரீ புக் பண்ண முடியுமா தம்பி? ஏன்னா 2 டேஸ் கழிச்சு நான் வந்து எடுக்க போறோம், அதுக்கு மாதிரி இது ப்ரீ புக் பண்ணி வச்சுறீங்களா? ப்ரீ புக்கிங் ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு, அங்க ஹோம் டெலிவரியும் பண்ணிப்போம். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என்னங்க முருகுமா வாங்காம வந்திருக்கீங்க? அடியே முருகுமா எதுக்கு? இந்த வருஷம் எங்க ஆபீஸ்ல போனஸ் போட போறாங்கல்ல, கடையில போய் ஸ்வீட் காரம் பலகாரம் எல்லாம் வாங்கி அக்கம் பக்கம் சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் கொடுத்து குஷிப்படுத்துவோம். என்ன இருந்தாலும் நான் செஞ்ச மாதிரி வருமா? ஐயோ கண்டிப்பா வராது. சரி போன வருஷம் நம்ம பாப்பா எப்படி சிரிப்பா? ஒரு நிமிஷம் ஆராதனை குட்டி சொல்லுங்கப்பா. அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் சிரிச்சு காட்டுறா. அவளுக்கு முன்னாடி இந்த 3 பல்லு என்னாச்சு? போன வருஷம் நீ செஞ்ச முறுக்கு தின் இப்படி ஆகி போச்ச, இப்பயும் ஒண்ணும் கெட்டு போல. உனக்கு முறுக்குமா வாங்கி தரேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? போன வருஷம் நீ செஞ்ச முறுக்கு எடுத்து அட்டாளி மேல வச்சிருக்கேன், எப்பயாச்சும் ஆணி அடிக்க யூஸ் ஆகணும், அதை எடுத்து தர்றேன், அதை உடச்சு காட்டு. உனக்கு முறுக்கு மாவு கண்டிப்பா வாங்கி தரேன், சரியா? போங்க, எப்பவுமே உங்களுக்கு நக்கல் தான். அம்மா இன்னும் 2 நாள்ல இங்க சோஃபா வந்துரும்ல? ஆமாப்பா. அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும்னு நினைச்சேன். என்னதுப்பா? எப்பவுமே நீங்க எந்த பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டீங்க, அப்பா ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா கூட எதுக்குங்க இதெல்லாம் அப்படிதான் கேட்பீங்க, ஆனா சோஃபா வாங்கல மட்டும் ஏமா இப்படி ஆர்வமா இருக்கீங்க? அதுவாப்பா, நான் சின்ன வயசா இருக்கும்போது உங்க பாட்டி வீட்டு வேலைக்கு தான் போனாங்க. அப்போ ஒரு சில நேரம் என்னையும் அவங்க கூட கூட்டிட்டு போவாங்க. அவங்க போற வீடு எல்லாமே ரொம்ப வசதியான வீடா இருக்கும். அதுல ஒரு வீட்டுல புதுசா சோஃபா வாங்கினாங்க. அந்த சோஃபா ஒயிட் அண்ட் பிளாக்ல சூப்பரா இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் போய் ஆசையா அதுல போய் உட்கார்ந்தேன். ஆனால் அந்த வீட்டு ஓனரம்மா என்னை ரொம்ப திட்டாங்க. என்னை மட்டும் இல்லைப்பா, உங்கள் பாட்டியவும். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ முடிவு பண்ணேன், நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் ஒரு சோஃபா வாங்கிடணும்னு. ஆனால் அதை என்னால் பண்ண முடியல. அதான் இப்போ சோஃபா வாங்க போகிறோமேன்னு அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்குங்க மானஸ், அப்பாவுக்கு டீ போட்டு கொடுக்கணும், கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்துடுறியா? ஏங்க போனஸ் நாளைக்கு வருமா நாளானிக்கு வருமா? என்னங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. என்ன அருண், ஊருக்குலாம் எப்படி போகுது? ஏதோ பரவாயில்லண்ணா. தீபாவளி வேற வருது, என்ன ஸ்பெஷல்? ஊருக்குள்ள எப்போ போற? ஊருக்கா? ஏன்னா நீங்க வேற ஊருக்கு போனா பட்டாசு ஸ்வீட்டு ட்ரெஸ் லொட்டு லொசுக்குன்னு 1,008 விஷயம் வாங்கணும், செலவே தலைக்கு மேல இருக்குண்ணா. இதுல எங்கிறது ஊருக்கு போறது சொல்லுங்க. அட அதே நம்ம ஆபீஸ்ல போனஸ் போடுவாங்கல்ல. போனஸா அண்ணா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? ஆமா ரமேஷ், இந்த மந்த் தீபாவளி போனஸ் வருது கொஞ்சம் டவுட் தான். நெக்ஸ்ட் மந்த் உங்க அக்கௌண்ட்டுக்கு தீபாவளி போனஸ் கிரெடிட் ஆயிடும். என்ன சார் சொல்றீங்க? தீபாவளி இந்த மாசம், அடுத்த மாசம் போனஸ் வாங்கி நான் என்ன சார் பண்ண போறேன்? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல ரமேஷ், இந்த மந்த் எந்த ப்ராஜெக்ட்டுமே சாங்ஷன் ஆகல. நான் எல்லா விதத்தையும் இன்சிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கூடி சீக்கிரமே உங்க அக்கௌண்ட்டுக்கு தீபாவளி போனஸ் கிரெடிட் ஆகிற மாதிரி பாக்குறேன். பட் கொஞ்சம் கஷ்டம் தான். அவ்வளவுதானா? எதுக்கு அப்படி உட்கார்ந்துருக்கீங்க? என்ன சுப்பு இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன், தீபாவளி செலவுனா? தீபாவளி செலவு தானே, பார்த்துக்கலாம் விடுங்க. ஏற்கனவே பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, வீட்டு செலவு தான் கொஞ்சம் தேவைப்படுது. நான் ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்த காசு, போன மாதம் உங்கள் சம்பளத்தில் மிச்சம் முடிச்சு வச்ச காசு, இதெல்லாம் வச்சுருக்கேன்.
என்ன சோஃபா வாங்கினா கூட குறைச்சல் ஆச்சுன்னா போட்டுக்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, தீபாவளிக்கு சோஃபா வாங்கலாம், என்ன பொங்கலுக்கு பார்த்துக்கலாம் விடுங்க. இல்லை சுப்பு, இந்த குழந்தைய நினைச்சாத்தான் பட்டாசு வெடிக்கணும், படத்துக்கு பொண்ணு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. இங்கே பாருங்க, இதை விட மோசமான நிலைமையெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, பசங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் போய் முகங்கை கழட்டு வாங்க, நான் டீ போட்டு வைக்கிறேன். அண்ணா, எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்கள, நம்ம மட்டும் ஏன் வெடிக்கல? அதுவா பாப்பா, நாளைக்கு தானே தீபாவளி, அதுவும் இல்லாம நம்ம கிட்ட பட்டாசு கம்மியா தான் இருக்கு. சோ நம்ம நாளைக்கு வெடிச்சுக்கலாம். ஓகே, நான் எனக்கு போர் அடிக்குது. உனக்கு என்ன இப்ப போர் அடிக்குது? அவ்வளவுதானே கேம் விளையாடலாம். என்னடா கேம்? சுப, சீக்கிரம் ட்ரெஸ் மாத்தி ரெடியாக, குழந்தை ரெடி பண்ண, நான் வெளியே போறோம். ஏங்க, மணி 7 மணி ஆகுது, இந்நேரத்துல எங்க கூப்பிடுறீங்க? என்னங்க இன்னேக்கல இங்க கூட்டி வந்திருக்கீங்க? ஏன் உங்க சோஃபா வேணாமா? ஏதுங்க காசு? ரமேஷ், தீவாளி போனஸ் உங்க அக்கவுண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு, செக் பண்ணி பாருங்க. சூப்பர்ங்க, உண்மையிலே வாங்கி தர போறீங்களா? ஆமா சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சுப்பு, இப்ப கொண்டாடலாமா தீபாவளிய? தட்டி விட்டுருங்க. ஓகே பை.